எல்லாருக்கும் வணக்கங்க. சூப்பரான ஒரு மாங்காய் சாதம் செய்யலாம். மாங்காய் வந்து தோலை நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா செவந்து வந்த பிறகு 2 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க மாங்காய் இதை சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் சாதம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. மாங்காவை போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ஒரு 2-3 நிமிடம் நல்லா கலந்து விடுங்க. தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இது குழஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துட்டு எண்ணெய்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடும், அதுதான் பதம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. நான் ஒரே ஒரு கருவேப்பிலையை, நல்லா காஞ்ச கருவேப்பிலையை இந்த மாதிரி கையிலேயே நல்லா கசக்கி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு ஃப்ளேவராக இருந்தது. இந்த மாதிரி இருந்தால் நீங்களும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்து நல்லா கிளறிடலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த மாங்காய் சாதம். உடனடியாக செஞ்சிடலாம். நான் கிளறிட்டு காமிக்கிறேன், பாருங்கள் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இதெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத SMS குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.